இந்தியாவில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக கொரோனா தினசரி தொற்று 2 லட்சத்தை கடந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் மட்டும் நாடு முழுவதும் 2,34,692 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் சிகிச்சை பலனளிக்காமல் 1,341 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் மொத்த உயிரிழப்பு 1,75,000 தாண்டியிருக்கிறது. மராட்டியத்தில் ஒரே நாளில் 63,729 பேர் கொரோனாவுக்கு இலக்காகி இருக்கின்றனர். அதற்கு அடுத்த இடத்தில் உத்தரப்பிரதேசம் உள்ளது. அங்கு நேற்று மட்டும் 27,360 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தலைநகர் டெல்லி 19,486 தினசரி தொற்றுடன் 3வது இடத்தில் இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக சத்தீஸ்கரில் ஒரு நாள் தொற்று 14,912 உயர்ந்துள்ளது. 24 மணி நேரத்தில் கர்நாடகாவில் 14,859 பேரும் மத்திய பிரதேசத்தில் 11,045 பேரும் கிருமி தொற்றுக்கு இலக்காகி இருக்கின்றனர். கேரளாவில் 10,031 பேர் ஒரு நாள் தொற்றுக்கு இலக்காகி உள்ளனர். 9,610 தினசரி தொற்றுடன் மேற்கு வங்கம் 8வது இடத்தையும் குஜராத் 8,920 தொற்றுடன் 9வது இடத்தையும் பிடித்திருக்கிறது. தினசரி தொற்று அதிகமுள்ள மாநிலங்களின் பட்டியலில் 8,449 தொற்றுடன் 10வது இடத்தில் தமிழகம் உள்ளது. இந்தியாவில் இதுவரை 1,45,26,000 மேற்பட்டவர்களை கொரோனா பாதித்திருக்கிறது. 1,76,71,000 பேர் கொரோனாவில் இருந்து மீண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.